ஹலோ வீவர்ஸ், வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஸ்லோ 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 லெஃப்ட் வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் டைம் டிரைவிங் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், நைட் கிளாஸு. ஸோ நைட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம சிட்டி லிமிட்லேயே தான் நைட்டில் டிரைவ் பண்ணிக்கணும். ஸோ ஹைவேஸில் டிரைவ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரிஸ்க்காகவே இருக்கும். அதனால் வந்து சிட்டி லிமிட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ண வேண்டியிருக்கோம். ஏன்னா எல்லா டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸும் வந்து ரொம்ப ஸ்பீடாக டிரைவ் பண்ணுவாங்க, அதுதான் இருக்கிறதுலே மெயினான விஷயம். ஸோ ஹைவேஸ் மாதிரி உங்களுக்கு சிட்டி வந்து நைட்டில் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 50% வச்சுக்கோங்க எல்லாருமே வந்து ஸ்பீடாகவே ஓட்டணும்னு தான் நினைப்பாங்க. அதனால் வந்து நம்ம ரொம்ப ஸ்லோவாக நம்ம கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ணிக்கணும். ஸோ அந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எந்த அளவுக்கு ரொம்ப அழகாக வந்து கண்ட்ரோல் பண்ணி மிடில் பேஸ் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம மிடில் பேஸ் தான் பெஸ்ட்டான ஒரு மூமெண்ட்டு. ரைட்டோ லெஃப்ட்டோ நம்ம போனோம் அப்படின்னா யூ டர்ன் பண்ணுறது, ஸோ ரைட் திரும்புகிறவங்களுக்கு, ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அலர்ட்னஸோட ஸ்லோ போயின்ட்டுருக்கோம், நிற்க வேண்டாம். ஓகே. ஸோ மோஸ்ட்லி வந்து ரொம்ப க்ளோஸில் வந்துட்டோம் அப்படின்னா நிற்கக்கூடாது, க்ராஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம நிற்கணும் அப்படின்னா சடன் பிரேக் அடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த டைமில் வந்து நிற்கக்கூடாது, இல்லை முன்னாடியே நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்லோ டவுன் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான் இருக்கிறதுல சேஃபு. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, மிடில் பேஸ் பண்ணியே ஓட்ட ஆரம்பிச்சுருங்க. இப்போ நைட்டில் ஃபஸ்ட்டு வாட்டியும் நைட் டைம் டிரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி இருக்குது ஆக்சுவலாக நைட்டில் டிரைவ் பண்ணுறது? ரொம்ப நல்லாயிருக்கு, டே விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ எல்லோரும் நல்லா ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது, வியூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் நல்லாயிருக்கு இப்போ ஓட்டுறதுக்கு. சூப்பர், நல்ல கண்ட்ரோல் வந்துருச்சு. ஏன்னா டேயில் ஓட்டி ஓட்டி நல்லா படுகியாச்சு இப்போது. ஸோ இப்போ உங்களுக்கு நைட்டில் ஓட்டுறதுக்கும் வந்து ஒரு நல்ல ஐடியா கிடச்சிச்சு. ஸோ ரெண்டாவது வந்து நைட்டில் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கணும். ஸோ டேவோட நைட்டில் நல்லா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா டேயில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும், நைட்டில் வந்து அந்த கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியே தெரியும். ஏன்னா எல்லாரோட லைட் வெளிச்சமும் வந்து கொஞ்சம் லைட்டாக, கண் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா பழக்கம் வரலல்ல. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டுறது வந்து ரொம்ப சேஃபான விஷயம். ஏன்னா க்ளோஸாக போயிட்டோம்னா எப்போ அவங்க பிரேக் டச் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மூமெண்ட்டை வந்து நல்லாவே வாட்ச் பண்ணிக்கணும் நைட்டில். மோஸ்ட்லி வந்து அந்த டிப்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்என் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த பாஸ் லைட் யூஸ் பண்ணணும் நைட்டில் பொறுத்த வரைக்கும், மெடில் இருந்துக்கோங்க. எஸ், நைட்டில் மோஸ்ட்லி வந்து நம்ம ஆர்என் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ பாஸ் லைட் தான் யூஸ் பண்ணணும். இண்டிகேட்டர்ஸ் போட்டு தான் வந்து நம்ம ஓவர் டேக்கிங் பண்ணுறதும் சரி, லெஃப்ட் ரைட் திரும்புறதுக்கு முன்னாடி இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணோம். டேயில் யூஸ் பண்ணுறோம், பட் ஆனால் நைட்டில் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இருட்டாக இருக்கிறதுனால சுத்தமாக ஐடியா இருக்காது அவங்களுக்கு. ஸோ டேயில் கூட நீங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் மிஸ் பண்ணிட்டால் கூட ஒன்றும் இஷ்யூ இருக்காது, ஈஸியாக வந்து அவங்களால விசிபிளாக பார்க்க முடியும். நைட்டில் வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ், ஸோ நைட்டில் வந்து அவ்வளோ விசிபிள் இருக்காது. ஸோ அதனால் வந்து இண்டிகேட்டர்ஸ் போடாமல் டிரைவ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அது வந்து சேஃப்டி கிடையாது, ஸ்லோவாக அப்படியே டிரைவ் பண்ணிக்கோங்க. எஸ் போகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து ஒரு சர்க்கிள் பெண்டு. ஸோ இந்த பெண்டில் திரும்புகிறச்ச வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெஹிக்கிளும் சேர்ந்து திரும்புவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம எவ்வளோ அழகாக கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க, நல்ல கண்ட்ரோல் வந்திருக்கு. இப்போ நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா? நல்லா ஜாலியாக தான் ஓட்டுறேன் இப்போ, ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியுது. சூப்பர். ஸோ கார் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கணும். ஏன்னா என்ஜாய் பண்ணால் தான் வந்து நம்மளால் டென்ஷன் இல்லாமல் ஓட்ட முடியும். ஸோ இல்லை அப்படின்னா ஒரு மைண்டில் வந்து ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும், ஐயோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த தாட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த தாட்டு நமக்கு கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ தெரியவும் ஆரம்பிச்சிடும் நமக்கு என்ன பண்ணணுங்கிறது. ஸோ அதுதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால டிரைவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், பட் ரொம்ப சேஃபாக வந்து நம்ம அந்த பிரேக்கோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் பார்த்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப சேஃபாக வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு, அது வந்து கொஞ்சம் பிஃபோராக நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி நைட் டைம், அதுவும் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டுற மாதிரியே தெரியல. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லா கண்ட்ரோல் வந்துச்சு. ஸோ ஈஸியாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்லோவாக போய்க்கோங்க. இந்த இடத்துல வந்து ரைட்டில் அப்படியே மேலே ஏறணும். எஸ், இப்போ நாங்கள் வந்து கத்திப்பாரா ஃப்ளைஓவர்கிட்ட இருக்கோம். ஸோ இந்த கத்திப்பாரா ஃப்ளைஓவரில் நைட் டைம் போகிறாங்க ஆக்சுவலாக. மறுபடியும் வந்து இந்த சர்க்கிள் நம்ம வந்து நைட்டில் ட்ரைவ் பண்ண போகிறோம். இது மேலே ஏறினோடனே பார்த்திங்கன்னா கிண்டி திரும்புறதுக்கு ஒரு லெஃப்ட் வந்து நம்ம திரும்ப வேண்டியிருக்கோம். ஸோ அந்த லெஃப்ட் திரும்புகிற போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக, கிரவுண்டில் ஓட்டின மாதிரி. ஸோ அது ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க நல்லா ஓட்டினதுனால அந்த சர்க்கிள் வந்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா பெருசாகவே இருக்குமா, சூப்பராகவும் இருக்கும்.
எஸ் மெடலே போய்க்கோங்க, இப்போதைக்கு வரக்கூடாது ஏன்னா இங்கேருந்து வந்து ஜாயின் பண்ணுறோம் நிறைய பேர். ஸோ இதுக்கப்புறம் இதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இண்டிகேட்டர் போட ஆரம்பிக்கணும். ஏன்னா இங்கேருந்து வந்து ஜாயின் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் ஸ்லோவாக வந்துக்கணும். ஸோ வரச்சு இங்கே லெஃப்டில் மிரர் பார்த்துக்கணும், ஏன்னா வந்து லெஃப்ட்லேருந்து யாராவது ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ டூ வீலர்ஸ் எப்போவுமே ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஆல் டைம் இந்த இடத்துல. இப்போ நாங்கள் லெஃப்ட்டு திரும்ப போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கிண்டின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து கம்ப்ளீட்டாக லெஃப்ட் திரும்ப போகிறாங்க. இந்த சர்க்கிள் தான் நான் சொன்னேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டேயில் ஓட்டுறதுக்கே ஆக்சுவலாக வந்து ஒரு பிகினருக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். பட் அதுவும் ஃபஸ்ட் டைம் நைட்டில் ஓட்டுறாங்க. ஸோ எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா எல்லாருக்கும் ஆசையாக வர இருக்கும் இது. ஸோ ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கனாலே வந்து இந்த இடம்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ ஒரு ஃபுல்லாக அப்படியே ஒரு ரவுண்ட் சர்க்கிள் அடிக்கிற மாதிரி இருக்கும். எஸ் இங்கிலீஷ் படத்துலலாம் வரும்போது ரேசிங் சீன் எல்லாம் பார்க்கலாம். ஸோ அதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீன் நிறைய இருக்கும். ஸோ அதை நம்ம லைவாக ஓட்டும் போது இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஓட்டும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது, எப்படி என்ஜாய் பண்ணீங்க, அதுவும் நைட் டைமில் ஓட்டியிருக்கீங்க? ரொம்ப நல்லா இருந்தது, ஆக்சுவலாக ஜாலியாக தான் இருந்தது. சூப்பர், கண்ட்ரோல் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. மெயினாக வந்து இந்த கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங் தான். ஸோ எல்லா டைமும் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் எங்களோட கிளைண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேயில் ஆரம்பிச்சுட்டு ரைனிங்லேயும் சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமும் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ நாளைக்கு வந்து மேம்க்கு வந்து ஹைவேஸ் கிளாஸ் ஆக்சுவலாக. ஸோ ஹைவேஸ் கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து ஹைவேஸில் எப்படி வந்து ட்ரைவ் பண்ணிக்கணும், சைட்லேருந்து யாராவது ஏறி வரச்சு நீங்கள் அப்படியே ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ மோஸ்ட்லி அதுதான், யாரெல்லாம் நம்மளோட ஸ்பீடாக போகிற ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கணும். ஸோ அவங்க வந்து ஸ்பீடாக போகிறாங்கங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபீல் வரும்போதே நீங்கள் ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுதான் சைடில் அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக அவங்கள ஓவர்டேக் பண்ணுறாங்க, ஏன்னா உங்களை தாண்டி தான் அவங்க போய் ஆகணும். இந்த பாருங்கள் இப்போ உங்களை தாண்டாரா, நீங்கள் ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா உங்கள் ஸ்பீட் லெவல் ஸ்லோ பண்ணால் தான் அவர் உள்ளே வந்து உங்களுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண முடியும். நீங்களும் அதே ஸ்பீடில் போயிட்டு இருந்தீங்கன்னா அவரால் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மூமெண்ட் ஆகிடும். மோஸ்ட்லி வந்து ஒரு நல்ல ஓட்ட தெரிஞ்சவங்களாக இருந்தால் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி போயிடுவாங்க. சில பேருக்கு நல்ல ஓட்ட வரல, இப்போ தான் கற்றுக்குறாங்க ஓரளவுக்கு அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது, ஆக்சுவலாக மேனேஜ் பண்ண தெரியாது. ஸோ அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து நமக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டுறது தான் இருக்கிறதுல சேஃபான விஷயம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நைட்டில் வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வர நைட்டில் ஓட்டுறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ்லாம் வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு. ஸோ நைட்டில் வந்து நம்ம வந்து ஐபீம்ஸ் வந்து ஆன் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து சிட்டி லிமிட்டில் ஓட்டும் போது நீங்கள் ஐபீம் ஆன் பண்ணிங்கன்னா ஆப்போசிட்லேருந்து வரவங்களுக்கு பயங்கரமாக கண்ணு கூசும். ஸோ அவங்களால வந்து ப்ராப்பராக ட்ரைவ் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய மைனஸு, அது எப்போவுமே பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரன் யூஸ் பண்ணாமல் டிமண்ட் அப் யூஸ் பண்ணணும். ஸோ பாத்லைட்டாக யூஸ் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி வந்து ஓவர் ஸ்பீடு இருக்கக்கூடாது. ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டேயில் நீங்கள் எப்படி கண்ட்ரோலாக ஓட்டுறீங்களோ அது மாதிரி நைட்டில் டபுள் மடங்காக வச்சுக்கணும். ஸோ கண்ட்ரோல் அதுதான் நான் எப்போயுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நைட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஸ்பீடாக ஓட்டுவாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் அது. ஸோ டேயில் வந்து நல்லா டிராஃபிக் இருக்கும், ஏன்னா அவங்க ஸ்பீடாக ஓட்டணும்னு நினச்சா கூட ஓட்ட முடியாது. பட் நைட்டில் வந்து அப்படி இருக்காது, ரோடு ஆல்மோஸ்ட் எம்டியாக தான் இருக்கும். ஸோ எல்லாருமே ஸ்பீடாக ஓட்டணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்டை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மற்றபடி வந்து நல்ல கண்ட்ரோல் வந்துச்சு, ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நைட்டில் ஓட்டுறதுக்கு எதுவும் கஷ்டமாக இருக்கா? எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது டேயோட, ஏன்னா அந்த வியூலாம் அந்த லைட் இருக்கிறதுனால கொஞ்சம் வியூ டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் எனக்கு வந்து மற்றபடி வந்து எல்லாம் சேமாக தான் இருக்குது. ஸோ ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுனால எனக்கு வந்து சேஃபாக தான் ஃபீல் ஆகுது. நான் ரொம்ப ஸ்பீடாகவும் போகல. கரெக்டு. ஸோ அப்படியே ஸ்லோ ரைட் சைடில் நேராக போய்க்கோங்க, ரைட் சைடில் அப்படியே நேராக போய்க்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைட் சைடில் ஒரு சர்க்கிளில் அப்படியே நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போகிறோம். ஸோ எஸ்